फ्रेंड्स வணக்கம். இன்னைக்கு ஒரு சுக்கு காபி பொடி தயாரிக்கிறத பாப்போம். அதுக்கு நான் 200 கிராம் மல்லி எடுத்துக்கேன். ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு 200 கிராம் மல்லி அதை போட்டு நல்ல லேசா வறுக்கணும். கருக விட்டுற கூடாது. கருகாம வறுத்து எடுத்துப்போம். அப்புறம் ஒரு கைப்பிடி மிளகு. ஒரு கைப்பிடி மிளகு எடுத்து அதையும் வறுத்துக்குவோம். லேசா வெடிக்கும்ல, அந்த வெடி வெடிக்கும் போது அதை எடுத்து மாத்தி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு 10 ஏலக்காய் போட்டு அதையும் லேசாக சூடு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். லைட்டாக சூடு வரும், லைட்டாக சூடு வந்து எடுத்து வறுத்து வச்சுருக்கோம். எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு 50 கிராம் சுக்கு தட்டி வச்சுருக்கேன். இப்போது அதை வந்து அதையும் போட்டுப்போம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே லேசாக வறுத்து விடணும். கருகிடக்கூடாது, கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னே அந்த சூட்லேயே அது வந்து நல்ல மொறுமொறுப்பாயிரும். அப்போ நம்ம திரிக்கும்போது நல்ல திரிக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுப்போம். அப்புறம் வந்து மல்லியை போடுவோம். மல்லியை போட்டு மிளகும் சுக்கும் வறுத்தோம்ல, அதையும் போட்டுப்போம். போட்டு இப்போ வந்து சுக்கை போட்டுக்குவோம். நல்லா ஆறிடுச்சு எல்லாமே. நல்லா ஆற வச்சுட்டு போடணும். மிக்சியில் சூடாக போடக்கூடாது. போட்டு இது ஃபஸ்ட்டு செகண்டில் வச்சு கூட போடும். இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு. ரொம்ப குறகுறப்பாக, ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப குறகுறப்பாக வேண்டாம். ஓரளவு மீடியமாக திரிச்சாச்சு. திரிச்சிட்டு இப்போ அதை வந்து ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ வந்து காஃபி எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு அதுக்கு நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி, 3-4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் அதுக்கு 4 ஸ்பூன் கருப்பட்டி இப்போ வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தட்டி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கருப்பட்டி பொடியை போட்டுப்போம். தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு 4 ஸ்பூன் கருப்பட்டி பொடியை போட்டிருக்கோம். போட்டு நான் ஒரு 4 ஸ்பூன் பொடி, சுக்கு காப்பி பொடி இருக்குல்ல நம்ம திரித்து வச்சுருக்கோம்ல, அதை போடுவோம். போட்டுட்டு அந்த கருப்பட்டி நல்லா கரையணும், கரைச்சி விடணும். இல்லாட்டி அடியில் வந்து கட்டி சின்ன சின்ன பீஸ் கட்டியாக இருந்ததுன்னா அது தங்கிடும். அதனால் நல்லா கரைச்சிட்டு நல்லா கொதிச்சத உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த பவுடர்லாம் கொஞ்சம் செட் ஆன உடனே வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு இப்போது ஒரு அரை டம்ளர் பால் நல்லா கொதிக்க வச்சு ஆறின பால் அதில் ஊற்றிட்டு மீதிக்கு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல காஃபி, சுக்கு காஃபி அதை ஊற்றணும். பால் காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு, பால் ஊற்றி குடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கேஸ் ட்ரபிள், மற்றபடி நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி எது ஹெவியாக சாப்பிட்டா வரக்கூடிய நெஞ்செரிச்சல் எல்லாமே இது வந்து நல்ல க்யூர் ஆகும். அப்புறம் நம்ம பால் ஊற்றாமல் நம்ம சாதாரணமாக குடிக்கணுன்னாலும் இந்த மாதிரி நல்ல சூடாக இது பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மழை நேரத்தில் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டல் நான் வச்சுருக்கேன். அது கூட தான் நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். கருப்பு சுண்டல் அவிச்சு தாளித்து, தேங்காய் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த சுக்கு காபி ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.